அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சித்தர்கள் கண்டறிந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்யவும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை கொளஞ்சி சிறகு கூட்டு இலைகளையும் உச்சியில் கொத்தான வெள்ளை நிற மலர்களையும் தட்டையான வெடிக்கக்கூடிய கனிகளையும் உடைய ஒரு சிறு செடி வகையை சார்ந்ததாகும். சாலை ஓரங்களிலும் தரிசு நிலங்களிலும் காணப்படுகின்றது. இந்த கொளஞ்சியின் வேர் மட்டுமே அதிகமாக மருத்துவத்திற்காக பயன்படுத்தி வருகின்றார்கள். இந்த கொளஞ்சி வகையில் வெண்கொளஞ்சி, நீலக்கொளஞ்சி, ஊதா கொளஞ்சி என மூன்று வகைப்படும். அந்த வகையினில் வெண்கொளஞ்சி என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வெள்ளை கொளஞ்சி மூலிகையை வெண்கொளஞ்சி, கொள்ளுக்காய் வேலை, வெள்ளை கொள்ளுக்காய் வேலை எனவும் அழைப்பார்கள். இது ஒரு காயகற்ப மூலிகையாகும். இந்த வெள்ளை கொளஞ்சியை சாதாரணமாக காண முடியாது. இதனை பார்ப்பதே ஒரு அபூர்வ மூலிகையாகும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த வெள்ளை கொளஞ்சி மூலிகையின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். ஆவானே யானை சிங்கம் கொடுவாய்ப்புலி அத்தனையும் வாய்க்கட்ட மூலி கேளு, போவானே அமுக்குரா வெண்கொளிஞ்சி பூரண சந்திர கிரகண வேலை தன்னில் ஏவானே காப்புமிட்டு அறிவோம் என்று லட்சம் உரு ஏற்றி வெள்ளை தாம்பிரத்தில் மூவான குளிசமிட்டு கட்டிப்போனால் மிருகமெல்லாம் வணங்குமே உனக்குத்தானே. சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். பூரண சந்திர கிரகணம் வரும் நாளில் அறிவோம் என்ற மந்திரத்தை 108 உரு கொடுத்து ஜெபித்து இந்த வெண்கொளஞ்சியின் வேரை முறைப்படி காப்பு கட்டி பொங்கல் மற்றும் தூபம் தீபம் செய்து அந்த வெண்கொளஞ்சியின் மூலிகையை ஆணி வேரை அறுபடாமல் எடுத்து அந்த வேரினை வெள்ளி மற்றும் தாம்பிரத்தில் ஆன குளிசம் அதாவது தாயத்தில் போட்டு அடைத்து வைத்தவருக்கு யானை, சிங்கம், புலி மற்றும் அனைத்து விலங்குகளும் நமக்கு தொந்தரவு செய்யாமல் அந்த அனைத்து மிருகமும் நமக்கும் வசியமாகும் என சித்தர் பாடல் மூலமாக கூறியுள்ளார். இந்த முறையை பல சித்தர்களும் பயன்படுத்தி உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இம்முறையை நாம் யாரும் முயற்சி செய்து பார்க்க வேண்டாம். அறிந்து கொள்வதற்காக மட்டுமே இதனை பதிவு செய்துள்ளேன். மேலும் இது போன்ற விஷயங்களை நல்ல குருவிடம் பயின்றால் மட்டும் இந்த சித்த வித்தைகள் பலிக்கும். எனவே குரு இல்லாத வித்தை பாழாகும் என்பதை போல இதனால் நமக்கு தீங்காகவே அமைய வாய்ப்புள்ளது. இதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி பார்ப்போம். எப்படிப்பட்ட தீராத வயிற்று வலிக்கு வெண்கொளஞ்சியின் வேரை சிறிது வாயில் போட்டு கடித்து அந்த வேரில் வரும் சாற்றை குடித்து வர உடனடியாக வயிற்று வலி சரியாகும். பாம்பு கடித்த இடத்தில் வெண்கொளஞ்சியின் வேரும் சிறிது மஞ்சள் தூரும் சேர்த்து அரைத்து நன்கு மைப்போல் அரைத்து கட்டி வைக்க பாம்பு கடியின் விஷத்தை முறிக்கும். மேலும் வெண்கொளஞ்சியின் வேரை அரைத்து குடிக்க கொடுக்க வேண்டும். இந்த முறையை செய்பவர்களுக்கு தூக்கம் வரும். எனவே இவர்களை தூங்க விடக்கூடாது. ஒரு வாரம் ஆன
ஆகும் வரை இச்சாபத்தியம் இருக்க வேண்டும். வெண்கொளஞ்சியின் இலை வேர் மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு மைப்போல அரைத்து பூசி வர வீக்கம் கட்டிகள் வாத வலிகள் போன்றவை சரியாகும். மேலும் ஏற்கனவே நாம் பதிவு செய்துள்ள கொளஞ்சி மூலிகையின் மருத்துவ குணமும் இந்த வெண்கொளஞ்சி மூலிகையின் மருத்துவ குணமும் ஒன்றே ஆகும். தேவை மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் இந்த கொளஞ்சி மூலிகையை பார்த்து பயன் அடையவும். அடுத்து வரும் பதிவினில் சீதா என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமே.